வணக்கம். இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு லைவ் மார்க்கெட்லேயே நமக்கு கால்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட்டில் ஜென்ரேட் ஆகிட்டு வரும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ். ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ்னால் அதுவே ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக, அதுவும் லைவ் மார்க்கெட்லேயே வந்து கால்ஸாக வந்து கொடுத்துரும். எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா ஒரு டியூஸ்டே மார்க்கெட், May 16th, ஒரு 2 o'clock அப்புறம் செல் கால் ஜென்ரேட் ஆகிருக்கு. செல் கால் அப்படின்றதுனால ரெட் கலரில் நமக்கு ஷோ ஆகுது. பார்க்குறக்கு சிக்னல் மாதிரியே இருக்கும், ஏன்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காண்டி ரெட் கலர் க்ரீன் கலர்ன்ற மாதிரி கொடுக்குறோம். இந்த செல் ட்ரெண்ட் இருக்க வரைக்குமே ரெட் கலர்லேயே இருக்கும். யார் வேணாலும் பார்த்தோன்னே சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரி எடுக்கலான்ற மாதிரி ஐடியாவுக்கு வந்துக்கலாம். ஒன்றும் இல்லை, என்ட்ரி பாயிண்ட் வந்து அந்த கேண்டில்ருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் இருக்குல்ல, அதான் நமக்கு என்ட்ரி பாயிண்ட் லைன். கீழே இருக்கிறதெல்லாம் டார்கெட் லைன், டார்கெட் 1 and 2. மேலே இருக்கிறது ஸ்டாப் லாஸ் லைன். நமக்கு ஃபஸ்ட் டாரட்டே 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, செகண்ட் டாரட் 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. 43,892 அதான் நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்க அப்படின்னா, இது உங்களுக்கு லைவாக ஒவ்வொரு 1 மினிட் கேண்டிலையும் அனலைஸ் பண்ணும். இப்போ டவுன் சைடு இறங்கிக்கிட்டே வருது மார்க்கெட், டவுன் சைடில் நமக்கு இறங்குதுன்னு தெரிஞ்சாலும் என்ட்ரி எங்கே எடுக்கிறதுன்னு கன்ஃபியூஷன் இருக்கும். அந்த இடத்துல இந்த சார்ட் என்ன பண்ணுன்னா, அந்த பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு நமக்கு காலாக ஜென்ரேட் பண்ணிடும். ஸோ கீழே டவுன் சைட் பிரேக் அவுட்னா செல் காலாகவும், அதே இப்போ மேலே போகையில் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா பை காலாகவும் கால் வரும். மார்க்கெட் மட்டும் நல்லா மூவ் பண்ணுற டைமிங்கில் இதை அப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற கால் ரொம்பவே நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும். ஸோ நமக்கு இன்றைக்கி செல் கால் பார்த்தீங்கன்னா 44,002, அதாவது 44,000 ரேஞ்சில் செல் கால் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஃபஸ்ட் டாரட் வந்து ஒரு 110 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. இந்த மூமெண்ட் எப்படி போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 1 hour பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நமக்கு செல் கால் ஜென்ரேட் ஆகிட்டு டைமிங் ஆயிருக்கு. இந்த 1 hour டைமிங்கில் நமக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணுது. பிரேக் அவுட் பண்ணாலும் மார்க்கெட்டோட மூமெண்ட் வந்து ரொம்பவே ஸ்லோவாக இருந்துச்சு. ஒரு ஃப்ளாட் மூமெண்டம்னு கூட சொல்லலாம். ஒரு 30 மினிட்ஸ் வந்து என்ட்ரி பாயிண்ட், அதுக்கு மேலே ட்ரேடிங் போச்சு. அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் டவுன் சைட் இறங்க ஆரம்பிச்சதில் ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. 44,000 புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் வந்து நம்ம ஒரு அட் த மணி மாதிரி பார்க்குறோம். ஸோ நமக்கு ஏன்னா செல் கால் வந்தது 44,002, அதனால் 44,000 புட் ஆப்ஷனை ஷோ பண்ணுறோம். இதில் 200 ரேஞ்சில் நமக்கு கால் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கு. 200ல் பை பண்ணுங்க அப்படின்ட்டு. அடுத்து ஒரு 10-20 பாயிண்ட் டவுன் சைட் இறங்கிட்டு தான் மேலே வந்திருக்கு. மேலே வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 270 வரைக்கும் வந்திருக்கு. ஆக்சுவலி கொஞ்சம் மார்க்கெட் வந்து கொஞ்சம் எக்ஸ்பைரி டே கொஞ்சம் தள்ளி இருக்குது, ஏன்னா தேர்ஸ்டே தான் எக்ஸ்பைரி டே, ஒரு நாள் தள்ளி இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்தளவுக்கு 50 பாயிண்ட்டுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா மூவ்மெண்ட் வந்து கிடச்சிருக்கு. நிஃப்டிலையும் 1 minute சார்ட் வாட்ச் பண்ணலாம். நிஃப்டியில் 18,375 செல் கால் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 329. நமக்கு இதில் ஃபஸ்ட் டாரட் வந்து ஒரு 45 பாயிண்ட்டு கிட்ட வருது. ஸோ இப்போதைக்கு ரொம்ப மார்க்கெட் பீக்கில் இருக்கனால நமக்கு 45 பாயிண்ட்டுக்கு மேலே ஃபஸ்ட் டாரட் வந்து இப்போதைக்கு கிடைக்கிது. நமக்கு இதிலேயே 1 hour கழித்து தான் ஃபஸ்ட் டாரட்டு பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. நீங்கள் இந்த மாதிரி நிஃப்டி பேங்க் நிஃப்டின்னு தனித்தனியாக பார்க்கணுன்னு இல்லை, ஏன்னா மேக்ஸிமம் மூவ்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கும். மேலே ஏறினா ரெண்டும் ஒரே மாதிரி ஏறும், இறங்கினாலும் இறங்குறது ஒரே மாதிரி தான் இறங்கிட்டு இருக்கும். இந்த சார்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கேண்டில் அனலைஸ் பண்ணி நமக்கு லைவாகவே கால்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணும். ஸோ டக்குன்னு இப்போ ஒரு லைவ் மார்க்கெட்டில் இப்போ ட்ரெண்டு தெரிஞ்சுக்கணும், இல்லை இங்கே என்ட்ரி எடுக்கலாமா வேணாமா, எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் இல்லாமல் இது ஒரு சப்போர்ட்டிங் டூல் மாதிரி வச்சுட்டு உங்களுடைய இன்ட்ராடே ட்ரேடிங்கை நீங்கள் பண்ணிக்க முடியும். இதை பற்றின டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.